வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். பட்ஜெட்டை பற்றி பேசும்போதெல்லாம் ஏதோ ஒரு வில்லங்கம். நேற்றுக்கு ஃபேஸ்புக் லைவில் போட்டு டவுன்லோட் பண்ணி ஏற்றலாம்னு பார்த்தோம். அது நெட் ஆக்சஸ் சரியில்லை போல், சிக்கி சிக்கி வருது. இன்றைக்கி பட்ஜெட்டே போட்டாங்க. மொத்தத்தில் வந்து இந்த மத்திய பட்ஜெட் ஆகட்டும் மாநில பட்ஜெட் ஆகட்டும் எல்லாமே வந்து ஏமாத்து தான். அதாவது இந்த பட்ஜெட் அலாட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேஜர் அலாட்மெண்ட் எதுக்கு போகண்டானா, கடனை, கடன் மேலே வட்டி, வட்டி மேலே வட்டி, அதே போல் இந்த அரசு ஊழியர்களின் சம்பளம், அடுத்தது வந்து இந்த ஓய்வூதியம், இந்த கருமந்தான், இதுதான் மெயின். இது இல்லாமல் பட்ஜெட் போட்டானுங்கன்னா வந்து உண்மையான பொசிஷன் என்னான்னு தெரியும். ஒன்று, இதே சென்ட்ரலுக்கு போயிட்டோன்னு வைங்க, அங்கே இன்னொரு பெரிய பிளாக் ஹோல் இருக்குது, அதான் வந்து டிஃபென்ஸு. வேற நான் என்ன சொல்கிறேன், பாகிஸ்தான், இந்தியா, நம்ம ரெண்டு பேருக்கு வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு இருக்குது. நான் சொல்கிறது சிம்பிள் சொல்யூஷன், அதாவது எந்த ஏரியாவில் வில்லங்கம் இருக்கோ அந்த ஏரியாவை, அதாவது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏரியாவை இந்த ஐநா சபையினுடைய கண்ட்ரோலுக்கு கொடுத்துறது. அங்கே வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், நாம் வெறும் சிவில் நிர்வாகத்தை பார்த்துக்குவோம், அதனுடைய செக்யூரிட்டியை வந்து ஐநா சபையினுடைய பாதுகாப்பு படை பார்த்துக்கணும். இதேபோல் பாகிஸ்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை ஐநா சபைக்கு ஒப்படைக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுவோம். இந்த என்ன சொல்கிறது, குடிக்க கூழில் கொப்பளிக்கிறதுக்கு பண்ணி இருப்பாங்க. அது மாதிரி இந்த ஜனாதிபதி கவர்னர்கள்லாம் சம்பளம் ஏற்றிருக்காருங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த பதவிகளையே ரத்து பண்ணணும். இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸும் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸும் பார்ட் டைமாக பண்ணுவாங்க. அதே போல் இந்த பார்லமெண்ட்டு, அசம்பிளி, சிஎம், கேம்ப் ஆஃபீஸ், ஒவ்வொரு எம்எல்ஏக்கு குவார்ட்டர்ஸு, நீ சேவை பண்ணுறதுக்கு தானே வந்தேன், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கொடுப்போம். வேறம்னா வந்து மேலே ஒரு விமானம் பறந்துக்கிட்டே பாதுகாப்பு கவனிக்கிட்டான். இப்படி எல்லாமே வந்து என்னடான்னா, கால் ரூபா கோழி, முக்கால் ரூபா மசாலா, இதான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாமே. இங்கே வந்து ஒரு அளவுகோல் அப்படின்னு வச்சுக்கிட்டா அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே அளவுகோலாக வரணும். நீ அப்படிக்காப்போ இல்லை இப்படிக்காப்போ ஏதோ ஒரு வழியில் போ. இந்த அமாவாசை இருட்டில் பெருச்சாலைக்கு போனதெல்லாம் வழியும்பாங்க, அந்த மாதிரி தான் கிடக்கு. இப்போ வந்து ஏதோ எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால அடக்கி வாசிச்சிருக்காங்க. இதே வந்து எலெக்ஷன் இல்லை, இது மூணாவது வருஷம்னா அது வேறு கதை. அடுத்து ஒரு வேளை தப்பி தவறி நம்ம நேரம்லாம் கெட்டு கடந்து அடுத்த தேர்தல்லையும் இவனவளே வந்துட்டானுங்கன்னு வைங்க, அப்போ போடுற பட்ஜெட்டே வந்து செமையாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து சினிமா தான், 70mm ஈஸ்ட்மேன் கலரில் காட்டுவானுங்க. விகடனில் தான் வந்து சில டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க, விகடன் .com-ல. ரயில்வே துறைக்கு 1.48 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ரயில்வேக்கு சொந்தமான பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் லீஸுக்கு கொடுத்து அது வந்து சொந்த மாட்டேன், அதை மீட்டாலே இந்த அலாட்மெண்ட் தேவை கிடையாது. அடுத்தது 4000-க்கும் மேற்பட்ட ஆளில்லா லெவல் கிராசிங்குகளில் ஆட்கள் நியமிக்கப்படுவார்கள். அதாவது சுதந்திரம் வந்து இத்தனை வருஷம் ஆயும், ஆனால் ஆள் இல்லை. இது இங்கே வந்து என்னடான்னா, சயின்ஸ் இஸ் த சொல்யூஷன். டெக்னாலஜியை உபயோகிக்கணும். டெக்னாலஜியை உபயோகிக்கலைன்னா இப்படி தான் வந்து வெட்டி செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த பாராளுமன்றம், அசம்பிளி இதெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டணும்னு சொல்கிறேன். ஏன்னா வீடியோ கான்ஃபரன்சிங்கில் செய்ய செலவே கிடையாது. இதுக்கிட்டோம் எம்எல்ஏ வந்து டர்க்கி டவல் போட்டுக்கிட்டு பேசிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெட்டி, அதாவது வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்த்தேன், என்னடான்னா படைகள் முகாமுக்கு திரும்பும், அதுக்கு ஒரு வியா, அதில் வந்து அந்த எதுனாது அந்த மோளம் அழிக்கிறதுக்கு ஊதுறதுக்கு அது தனியாக ஒரு ஆள் இருப்பான் போல, ஒரு குரூப்பு. இந்த ஃபியூடலிசத்தை விட்டு தொலைக்கணும், யதார்த்தத்தை பார்க்கணும். யதார்த்தத்தை விட்டு போட்டு எல்லாமே வந்து என்னடான்னா, இந்த தொழில்நோய்க்கு அவில் ஃபை கொடுத்த மாதிரி தான். இந்தியா முழுவதும் உள்ள கிராமங்களில் 500,000
வைஃபை ஸ்பாட் அமைக்கப்படும். நீங்கள் வைஃபை உபயோகிக்கணும்னா அங்கே வந்து பவர் இருக்கணும். சரி, பவரே இருக்குன்னு வச்சுப்போம். அது வைஃபை உபயோகித்து அவன் வந்து உருப்படியாக ஏதாச்சும் செய்யணும்னா அவனுக்கு சரியான கல்வியை கொடுத்துருக்கணும். குழந்தை குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா அப்பா அம்மாவுக்கு வேலை வெட்டி கொடுத்துருக்கணும். இது என்னடான்னா எல்லாமே இந்த கோபுரத்து மேலே பொம்மையை நிற்க வைக்கிற மாதிரி. கோபுரமே இல்லை, அவன் வந்து பொம்மையை தூக்கி நிற்க வைக்கிறது. இது பாருங்க, உதான் திட்டத்தின் கீழ் புதிதாக 56 விமான நிலையங்கள் இணைக்கப்படும். இது எல்லாமே வந்து, அதாவது வந்து இந்த பட்ஜெட்லாம் வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கார்பரேட்டுகளுக்கு தேவையோ, இதெல்லாம் வந்து வசதி படித்தவனுக்கு தேவையோ, அதுதான் நடக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து சாலைகள் இப்போ வந்து இந்த டோல்கேட் ஒன்று போட்டு அதையும் பணக்காரர்களுக்கு மட்டுமே உரியதாக பண்ணிட்டான். இந்த சாகர மாலா, வெங்காய மாலா எல்லாமே இதான். அதாவது வந்து ஏழை இந்த நாட்டில் வந்து வாழக்கூடாது, அவன் செத்து போயிடணும், அவ்வளோதான். இந்த நாடு வந்து கேபிட்டலிஸ்ட்டுகளுக்கானது, அதே போல் பெரும் முதலாளிகளுக்கானது. இந்த ஸ்பாட் என்னது ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இது என்னவோ எனக்கு சந்தேகமே. என்னடா எல்லாமே பெய்ட் சர்வீஸ் ஆயிரும். அனைத்து ரயில் நிலையங்களிலும் படிப்படியாக சிசிடிவி வைஃபை வசதி வழங்கப்படும். நாம் வந்து அந்த நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் அந்த ஸ்வாதி கொலை கேஸை பார்த்தோம். அதுக்கப்புறமும் படிப்படியாக சிசிடிவி எல்லாம் எங்கிருந்து பேர் சொல்ல போகுது. அடுத்தது எஸ்சி மற்றும் எஸ்டி மக்கள் மேம்பாட்டுக்கான நிதி 50% உயர்வு. இப்போ நான் வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவன் தான். அது அந்த அரசு வேலைகள், தனியார் வேலைகள், அதில் ஒதுக்கீடு கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து மக்களை இப்படி பிரித்து பார்த்து பட்ஜெட் போடுறதே வந்து ஒரு முட்டாள்தனம். நாட்டினுடைய தேசிய வருமானம் உயர வேண்டும் என்றால் உற்பத்தி நடவடிக்கை பெருக வேண்டும். உற்பத்தி நடவடிக்கை பெருகுது இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ கூட டிவியில் சொல்லிட்டு இருக்காங்க யாரோ, 73% சொத்து 1% கேபிட்டலிஸ்ட்டுங்க கையில் இருக்குதுன்னு. இப்போ பல் இருக்கிறவன் பட்டாணி திங்கிறான், அவங்ககிட்ட முதல் இருக்குது, அவன் வியாபாரம் பண்ணுறான். வியாபாரம்னால என்ன? வியாபாரம் துரோக சிந்தகா, சுரண்டது தான். அடுத்து மகளிருக்கான ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு 26 வாரங்களாக அதிகரிப்பு. பெரியார் வந்து நாட்டிலேயே கர்ப்ப ஆட்சி அப்படின்னு எழுதியிருக்காரு. இது முதல்ல வந்து இந்த பால்ய திருமணங்கள், இந்த பால்ய திருமணங்களை தடை பண்ணிட்டோமா, பெண் கல்வியை உறுதிப்படுத்தியிருக்கோமா, இந்த வரதட்சணை கொடுமையை ஒழிச்சிருக்கோமா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதான் சொல்கிறது, கோபுரத்து மேலே பொம்மையை வைக்கிறது. அவன் எப்படி படித்தாலோ, வேலைக்கு போகிறாளோ வேலைக்கு போகலையோ, வரதட்சணை கொடுத்து கல்யாணம் கட்டினாலோ இல்லையோ, புருஷன் சாட்டிஸ்டோ, அது எந்த கருவமோ, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. மகப்பேறு விடுப்பு 26 வாரங்களாக அதிகரிச்சுட்டா போதும். மக்கள் தொகையில் பெண்கள் வந்து 50% வச்சுக்குவோம். 50% வந்து பெண்கள் தானே இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை வந்து ஒரு பிரச்சனையாக சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடே வந்து நிறைய பெற்றுக்குங்கிறாரு. ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறான். ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னா வந்து சும்மா பெற்று ரோட்டில் விட்டுறது கிடையாது. அவங்களுக்கு வந்து உரிய கல்வி, அதே போல் ஸ்கில் இருக்கணும். அப்போது வந்து இந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ உற்பத்தி செய்யும் கரங்கள், இந்த கண்ணதாசன் கூட ஏதோ ஒரு படத்தில் பாட்டு எழுதியிருக்காரு, 2 கைகள் 4 ஆனால். இப்போ இங்கே வந்து இது வந்து மேல் சேரலிஸ்ட் சொசைட்டி, சட்டம் பண்ணதும் ஆண்கள் தான் செய்தோம், சட்டத்தை அமல்படுத்துறதும் ஆண்கள் தான் செய்தோம், எல்லா வெங்காயத்தையும் நாம் தான் உரித்தோம். ஆனால் ஒரு பப்பம் வேகலை. இப்போ இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சம வாய்ப்புகள் கொடுத்தா ஒரு பெரிய மாற்றம் என்பது ஏற்படும். இப்போ ஒரு அணை, ஒரு அணையில் வந்து தண்ணி தேங்கி இருக்கு, அதில் வந்து கழிவு நீர் இருக்கும், சாக்கடை நீர் இருக்கும், கெமிக்கல் இருக்கும், எல்லா கருமாந்திரமும் இருக்கும். அதை திறந்து விட்டால் தானே அது சுத்தமாகும்.
உடனே வந்து மகளிர் காலநிலையத்தை பாருமாங்க, இல்லை அங்கே பாருமாங்க, இங்கே பாருமாங்க. நான் என்ன சொல்கிறேன், நடக்கட்டும். இதே காலம்ங்கிற பைப் லைனில் வந்து நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும். நாம் வந்து கெட்டது நடந்துகிற போதே பயந்துக்கிட்டு இருந்தோம்னா நல்லது நடக்கவே நடக்காது. அதே போல் 10 கோடி ஏழை குடும்பங்களின் சுகாதாரத்துக்காக தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். இதற்காக 1200 கோடி ஒதுக்கீடு. இது என்னடான்னா, குளத்தில் ரசம் வைக்கிறது. இதெல்லாம் இப்போ சிம்பிளாக யோசனை பண்ணுங்கள். ஒரு ஏழை குடும்பம் இருக்குது. அந்த ஏழை குடும்பத்தில் ஒரு தாய் ஒரு தந்தை வயது வந்த மகனோ மகளோ இருக்காங்கன்னு வைங்க. 3 பேருக்கும் வந்து வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோம். அவங்களுக்கு இது தேவையா? இப்போ வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற கான்செப்டே வந்து அது பெரிய தவறு. அது என்னது, ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு பீத்திக்கிறான். வந்து அவர் பாவம், அவர் பேரை மறந்துட்டேன், அகல் விளக்கெல்லாம் எழுதியிருப்பார். அவர் வந்து அந்த காலத்திலேயே நாட்டிலேயே வந்து சமூக உணவு கூடங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்டை வச்சுருக்காரு. மையால் ஒரு ஊருக்கெல்லாம் சேர்த்து 5 ரகம் குழம்பு தான், 2-3 ரகம் ரஷம் இருக்கும், 4 சைட் டிஷ் இருக்கும். இந்த கருமத்துக்கு எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டி, கல்வி, ஸ்கில்லு எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு கரண்டியை பிடிச்சிக்கிட்டு அலையணும். எப்போத்தான் இவெல்லாம் யோசிக்க போகிறானுள்ள ஒன்றுமே புரியல. அடுத்தது என்னது, உணவு பூங்காக்கள் அமைக்கப்படும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பெருமையாக பாசிட்டிவாக இருக்கும். இதில் முதல்ல செய்ய வேண்டியது வந்து என்னடான்னா, என்னது, இந்த நிலச்சேகரிப்பு. இப்போ நிலங்கிறது என்ன, அது ஃபிக்ஸடு சோர்ஸ். அது எங்கேருந்து பிடுங்கணும், விவசாயிகிட்டேருந்து பிடுங்கணும். இதான், வேறு ஒரு வெங்காயமும் கிடையாது. அடுத்தது, நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி வீதம், 24 மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும். இதை பார்த்தோம்னா நம்ம நாட்டு மக்களுடைய உடல்நலத்தின் மேலே எவ்வளோ அக்கறை அப்படிங்கிற நல்ல எண்ணம் நமக்கு வரும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொழில் ரகசியம் என்னடானா, இப்போ எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து இதர மாநிலத்தவர்களுக்கெல்லாம் வந்து சீட்டை கொடுத்து ஆப்படித்தானோ, அதே போல் இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளை பயன்படுத்திக்கிறதுக்கு வெளிநாட்டு மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பான். இதே எலி வந்து வெறுமனே ஓடாது அம்மனம்மா, அது பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். சரி போதும். அப்புறம் நம்மையும் வந்து ஆன்டி இண்டியன் தேச துரோகி நிர்வாணம் எதுக்கு ஓம்பு, ஏதோ பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓட்டுவோம், நல்லது நடக்கும், நிச்சயமாக நடக்கும் உடனே. அதாவது வந்து இப்போமே வந்து கேடுகட்ட நிலைக்கு வந்துட்டோம். இப்போ என்னது, கடன் மீதான வட்டி மீதான கடன், இதுதான் அலாட்மெண்ட்டு பட்ஜெட்டு. நான் என்ன சொல்கிறேன், வெட்டி செலவை விட்டு தொலைப்போம், இந்த ஃபியூடல் மனோபாவத்தை விட்டுருவோம். இப்போ நம்ம நீதிபதி சந்துரு அவர்கள், நீதிபதி வராருன்னா ஒருத்தர் தவாலி ஒருத்தர் வருவார், அதுக்கு ஒரு வெட்டி சம்பளம். இதான் ஃபியூடல் மனோபாவம். இதை விட்டு தொலைக்கணும், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடணும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கலைஞர் சொல்லுவார், எரியறதை பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கும். இது இப்போமே, அதாவது இப்போமே கேடுகட்ட நிலைதான், ஆனால் இப்போ ஆச்சம் ஓரளவுக்காவது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வெட்டி செலவெல்லாம் விட்டு தொலைச்சா பரவாயில்ல, வலிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துடலாம். இல்லை இது இப்படியே முத்தி போச்சுன்னா ஒரு ஆப்ரேஷன், ஒரு சர்ஜரி கட்டாயம் தேவைப்படும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.